Dear students, namukana sum enna nu pathinga appadina the present age of Maga and Kavita is 5 is to x. Maga is 9 years younger than Praveen. Praveen's age after 9 years will be 33 years. Difference between Kavita and Maga age is equal to Praveen age. Then find the value of x nu ketirukken idoda value actually pathina inda x oda value nu kandupidikkanum okay la okay check panikalam பொறுமையாக பாருங்கள். அண்ட் மகா அண்ட் கவிதாவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? ஓகே, மகாவோட ஏஜ் வந்து 9 இயர்ஸ், யாரை விட கம்மியாக இருக்குது? பிரவீன். அடுத்து பிரவீனோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ்க்கு அப்புறம் 33ன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா மகாவோட ஏஜ் வந்து யாரை பேஸ் பண்ணியிருக்குன்னா பிரவீனை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ ஒன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பிரவீனோட ஏஜ் என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு மகாவோடது கெஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மகாவோடது தெரிஞ்சு அப்படின்னா கவிதாவோடது கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே ரேஷியோ வைஸ் லிங்க்காக இருக்காங்க இல்லைங்களா? ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு பிரவீன் எழுதும் போது பாருங்க, பிரவீனோட ப்ரெசன்ட் ஏஜ் எழுத போகிறேன், கவனிங்க டேரெக்டாக. பிரவீனோட ஏஜ் வந்துட்டு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் 33, நம்ம ப்ரெசன்ட் லெவலில் இருக்கும். 33 9 போச்சுன்னா 24 சார், கரெக்ட். ஓகே, தென் இதை வச்சு மகா பார்த்தீங்கன்னா இவனோட 9 இயர்ஸ் கம்மியாக இருக்காங்க மகாவோட வேல்யூ, அப்போ வந்துட்டு 15. கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, இது புரிஞ்சுங்களா? 9 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரவீன் 33னா அட் ப்ரெசன்ட்டில் வந்துட்டு 33-9 24 இருக்கும். பிரவீனை விட 9 இயர்ஸ் கம்மியாக இருக்க மகாவோட ஏஜ் வந்துட்டு 15 இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரேஷியோ லிங்க் பண்ணிக்கலாம். மகா அண்டு கவிதா, ஓகே, இந்த ரேஷியோ வந்துட்டு எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா 5:x தானே? ஓகே, நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்களேன், இங்கே வந்துட்டு மகாவோட ஏஜ் வந்துட்டு 5 ரேஷியோ இருந்தது இப்போ என்னவாக மாறுது? 15 மாறுதுன்னா அப்போ ஜஸ்ட் எதால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க? 3 மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ கவிதாவோட ஏஜ் எனக்கு என்னன்னு தெரியாது, கண்டிப்பாக இதோட 3 times எக்ஸோட 3 times ஈக்குவல் இருக்கும், கரெக்டாக. சரி, மகாவோட ஏஜ் ரேஷியோஸ் 5 இருந்துச்சு, ஆனால் இப்போ மகாவோட ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 15 சொல்லிட்டு. 5 15 மாறுதுன்னா இன்டு 3, அப்போ ரேஷியோ வந்து சேம் நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இதுவும் இன்டு 3 போட்டோம்னா 3x. ஆனால் நமக்கு 3 times ஆஃப் எக்ஸ்க்கே கிடையாது, 3 times ஆஃப் எக்ஸுங்கிறது கவிதாவோட ஏஜ், நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இது புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த என்ன கொடுத்துருங்க, இதான் நமக்கு அந்த லூப் போல். கவிதா அண்ட் மகாவோட ஏஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிரவீனோட கரண்ட் ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்குது. கவிதாவோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3x, மகாவோட ஏஜ் வந்துட்டு 15, பிரவீனோட கரண்ட் ஏஜுக்கு 3x = 39, x = 13, இவ்வளோ தான் ஆன்சர். இது கிளியர் ஆச்சுங்களா? சாதாரண விஷயம் தாங்க, ஓகேங்களா? நீங்கள் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தி ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இன் தி ரேஷியோ 5:x, A is 2 years younger than C, comma, after 8 years, C will be 30 years. If the age difference of A and B is equal to the percentage of C, then find the value of X and get it. Already, we have some solve for you. Okay, now, if you have a link to the RRB, செக் பண்ணி பார்த்தா ஏவோட ஏஜ் வந்துட்டு சி கூட லிங்க்காக இருக்குது, சியோட ஏஜ் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சியோட கரண்ட் ஏஜ் கண்டுபிடிக்க போகிறேன், ப்ரெசன்டேஜ், அதை வச்சு ஏவோட கெஸ் பண்ணி இந்த ரேஷியோ கூட லிங்க் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்களா? இப்போ சி எழுதும் போது சியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு அப்புறம் 30 இருக்கும். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் 30னா இப்போ கரண்ட்டில் என்னவாக இருக்கும்? 30-8 = 22. அப்போ சியோட ப்ரெசன்டேஜ் 22னா அப்போ ஏ வந்துட்டு இதோட 2 இயர்ஸ் கம்மியாக இருக்குது, 20, கரெக்டுங்களா? ஓகே, இதை வச்சு இந்த ரேஷியோ வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஏஎன்பியோட ஏஜோட ரேஷியோ என்ன இருக்குன்னா 5:x-ஆ, இப்போ ஏவோட ஏஜ் வந்துட்டு 20 காமிக்குது. அப்போ 5 எவ்வளோ டைம்ஸ் 20 இருக்கும்? சரி, நான் 20 எழுதிக்கிறேன். நான் 5 இருக்கிற இடத்துல 20 எழுதுறேன்னா அப்போ எவ்வளோ டைம்ஸ்? 4 times-ஆ. அப்போது பியோட ஏஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 4 times ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? ஆனால் எனக்கு கேட்டிருக்கேன் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கேன். இதுக்காக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஎன்பியோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சியோட கரண்ட் ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ பியோட ஏஜ் மைனஸ் இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் 20-X-னு எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வர மாதிரி இருக்கும், அப்புறம் உங்களுக்கு டவுட் வந்துடும், அதுக்காக தான் சொல்லுவேன். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குனால அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 4x-20 = சியோட கரண்ட் ஏஜ் 22. ஃபார் 4x = 42, ஃபார் x = 2x = 21, கரெக்டாக? 2 tables. அப்புறம் x = 10.5, அவ்வளோதான். கிளியர் ஆச்சுங்களா? நீங்கள் இந்த சம் மட்டும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இது அப்படியே ஒரு 60 seconds அழகாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், இது ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ப்ராப்பராக அதை லிங்க் பண்ண தெரியணும், டேபிள்ஸ் தெரியணும், கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்க தெரிஞ்சால் போதும்.
இது புரிஞ்சிங்களா? நான் வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைப் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.